நெஞ்சங்களுக்கு சீக்ரெட் சிண்டாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேலம் மாவட்டம், இது ஏற்காடு அடிவாரத்துல, அதாவது சினிமா துறை அப்படிங்கிற தென்னிந்தியாவுக்கே ஒரு சினிமா துறை உலகம் காட்டிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் நிற்கிறோம். மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிற விஷயம், இந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கள், அதாவது நம்முடைய மறைந்த தமிழக முதல்வர்கள் டாக்டர் கலைஞர், ஜானகி அம்மா, என்டிஆர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் வந்து கண்ணதாசன்ல இருந்து, நம்முடைய முப்பறிவு நாயகர் ஜெய்சங்கர்ல இருந்து, நம்பியார்ல இருந்து நிறைய பேரை நீங்க சொல்லிட்டே போலாம். அது மாதிரி நம்முடைய பல தலைவர்களை இந்த இடம் உருவாக்கின ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த மாடர்ன் தியேட்டர். இது வந்து பல்வேறு சிறப்புகள் இந்த மாடர்ன் தியேட்டருக்கு உண்டு. இங்கதே வந்து பார்த்தீங்கன்னா கதை எழுதுறது, பாட்டு பண்றது, உள்ளே ரெக்கார்டிங் தியேட்டரு எல்லாமே இங்க இருக்கு. பலவிதமான 1935 ராமலிங்க சுந்தர் திருச்செங்கோட்டுக்கார் வந்து இந்த சினிமா துறையை வந்து இது பண்ணி இது பல கதாபாத்திரம் உருவாக்கி, பேசும் படம், பேசாத இது, வண்ணத்திரை படம் நிறைய பகுதியில் உருவாக்கிட்டாங்க. அதை பற்றி அற்புதமான இடம், இதை பற்றி பார்க்க போகிறோம். இதான் இந்த இது ஒன்று இருக்கு. இதை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சு அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. இதை பற்றி நம்முடைய சார் இது பேசலாமா, உங்களை பற்றி நீங்கள் பேசலாமா, இதை பற்றி சிறப்புகள் பேசலாமா, மாடர்ந்துட்டு பேசலாமா? பாருங்க, நம்ம நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சார் பேர் சார் சந்திரன், சந்திரன் சார் தற்செயலாக வந்திருக்காங்க. இதனுடைய சிறப்புகள் சொல்லுங்க, யூடியூப் சேனல் சார், இதோடைய சிறப்புகள் சொல்லுங்க சார். இது வந்து ஒரு 153 படம் எடுத்த படம். ஸ்டார்டிங்கில் ஏவிங்க்கு முன்னாடியே மாடர்ன் தியேட்டர் இருக்காங்க சார். ஜெய்சங்கர், சிவகுமார், கலைஞர் எல்லாமே இங்கே இருந்துச்சாங்க. ரொம்ப ஃபேமஸானது சார், ஒரு ஃபேமஸ். ஏன்னா பாருங்க, ஏன்னா இது மாதிரி ஒரு இடம் கோடம்பாக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆர்ச் தான் இன்னைக்கு மிச்சமாகவே இருக்கு இந்த இடத்துல. ஒரு ஆர்ச் தான் இன்னைக்கு மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டிலே அதிகமான தியேட்டர் உள்ள ஒரு மாவட்டங்கிறது சேலம் தான், சரிங்களா? இங்கே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சினிமா துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறோம், ஆனால் இதுதான் அடிப்படையான விஷயம். டாக்டர் கலைஞர்லாம் இங்கே வந்து மாத கணக்கில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடக நடிகர்களை ஒரு உருவாக்கின ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த இடம். இதில் நம்ம இந்த சேனலை வந்து இப்போ நம்ம பார்க்கறது பாருங்க, இப்படி இந்த இடம் இப்படி இருக்கு. வேறு பின்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ 10 ஏக்கரில் அந்த ராமலிங்க சுந்தர் வந்து சுந்தரம் வந்து ஆரம்பிச்சு, டி ஆர் ராமலிங்கம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கி இன்னைக்கு தமிழகத்தையே திரும்பி பார்க்க ஒரு எதுனா மாடர்ன் தியேட்டர் தான். பல்வேறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும், லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் எது உள்ள இடம்னா அந்த மாடர்ன் தியேட்டர் உருவாக்கின ஒரு இடம் தான். அதனால ஒருமுறை இந்த ஏற்காடுக்கு நீங்க வந்து இதை ஏற்காடு போற வழி, இது ஏற்காடுக்கு நம்ம போற வழி அடிவாரத்தில் வச்சிருக்கோம். இது வந்து சேலம் போற அந்த பகுதி வந்து சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழி. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ், நிறைய இதெல்லாம் உருவாயிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நினைவு சின்னமா இந்த இடம் இருக்கு. அதனால ஒருமுறை எல்லாரும் வந்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்க. நம்ம சினிமா துறையில நம்ம தமிழக நம்ம டாக்டர் கலைஞர்லாம் வந்து கதை வசனம் இங்கே எழுதி வைட்டாங்க. இன்னைக்கு மறக்க முடியாத கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், அவங்க சிஐடி நம்ம சங்கர் அப்படின்னு சொல்லி, ஜெய்சங்கர், நம்பியார், மனோரமா, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அத்தனை கதாபாத்திரங்களை உருவாக்கிய ஒரு பெருமை இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. பொதுவாக சேலத்துக்கு மக்களுக்கே இதனுடைய மாடர்ன் தியேட்டர் பற்றி தெரியாது. அதனால் இளைஞர்கள், கல்லூரி மாணவ மாணவியர், இதெல்லாம் ஒரு வரலாற்று சின்னத்தை வந்து நம்ம வந்து மதிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு இன்னைக்கு சமூக சிந்தனை, சமூக பார்வையெல்லாம் கொடுத்ததுனா இந்த தியேட்டர் மூலியமாக தான் இன்னைக்கு வந்து. இந்த டெக்னாலஜி வளர்ந்தாலுமே இந்த நினைவு சின்னம் மாறாது. அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சார், வணக்கம் சார். நன்றி சார், வணக்கம் சார். ஓகே, தேங்க்யூ சார்.